ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து மேகா ஆகட்டும், இந்துஜா ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி சார் ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், சுஹாசினி மேடம், உபென் பட்டேல் எல்லாருமே வந்து படத்தை அப்படி பேக் பண்ணார். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட அவர் செட்ஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செட்டில் வந்துட்டு ப்ரீதிங்க்கு கூட ஸ்பேஸ் இருக்காது, அவ்வளோ ஸ்பீடாக டக்கு 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 நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 6 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் உண்மை என்னென்னா ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், ஒரு போராட்டம் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் டைலாக்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு டைலாக்ஸ் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் கண்ணன் சார், சார் நாங்கள் இந்த மாதிரி எழுதி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஜென்னினா சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி, ஒரு 6 hours எனக்கு ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக எழுதி ரியாஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸும் எங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் ஒரு நாள் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம், பெட் கட்டுவோம், இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை டேக்கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து பெட்டு கட்டினேன், இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்தில் ரெடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நாங்கள் என்ன ஆரம்பித்தோம், அவர் வந்து மைக்கை பிடிச்சி ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் உண்மையிலே எங்களால் கவுண்ட் பண்ண முடியல. அவர் ஒரு நம்பர் சொன்னார், அவர் 100க்கு மேலே எங்கேயோ சொல்லிட்டார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-80 சொன்னேன், அவர் 100க்கு மேலே சொல்லிட்டாரு. அவர் கவுண்டிங்கும் தப்பு, என் கவுண்டிங்கும் அது எங்கேயோ போயிடுச்சு, 300-400க்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட அவ்வளோ காஷியஸாக இருப்பார் அவர். அண்ட் பிருந்தா மாஸ்டர் சாங் எடுக்கும் போதும் சரி, அவர் கவனம் இங்கே, அவர் வந்து வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அவர் வந்து வேறு எங்கேயோ பேசிகிட்டு இருப்பார், இங்கே வந்து ரெடி 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 அப்படின்னு மைக்கை இப்படி பிடிச்சிட்டு ரெடி சொல்லிட்டு இருப்பார். அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் நம்ம கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சொன்ன டைமில், சொன்ன டேட்டில், சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு டெலிவர் பண்ணி கொடுக்குறது, அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த விழாவின் நாயகன் நம்ம ரதன் சார், ஸோ அவர் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா டே ஒன்லேருந்து ஒன் திங் கண்ணன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து மியூசிக் டைரக்டர், ரதன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ரதன் அப்படின்னு சொல்லி சொல்லலை, இந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் போயிட்டு நானும் என் மைண்டில் அப்போ தான் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது இவரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ என் மைண்டில் வந்துட்டு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ஒரு வேலை கூட்டிட்டு வந்திருக்காரு போல் அப்படி இப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு அவர் வந்தார். இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனியாக நின்றுட்டு இருந்தார். நானும் சரி யாரோ ஃபோட்டோகிராஃபர் அவங்க அசிஸ்டன்ஸ் போகல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருக்கேன். ஸோ ஃபோட்டோஷூட் முடிகிற வரைக்கும் சும்மா நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கண்ணன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். இந்த இதுதான் இருந்தேன் நான் வந்து, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார், நல்லா ஹவ் இஸ் இட் கோயிங், வேர் டு யூ ஸ்டே சார் இன் ஹைதராபாத் அப்படின்னு. சார் நான் கே நகர் சார் அப்படின்னு. இல்லை சார், கே நகர் யூ ஹாவ் யூர் ஸ்டுடியோ இன் கே நகர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இல்லை சார், நான் பிறந்தது எல்லாம் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே எனக்கு வந்து ஷாக், என்ன இது, இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அங்கே போய் ஒரு கலை கலக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோடய காஸ்ட், என்னோடய இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் கண்டிப்பாக பேசியாங்க, மேகா ஆகாஷ் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலாக எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ் ரசிகர்களோட நெஞ்சில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பாக. அண்ட் இந்துஜா வந்து பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஓகே என் பையன் வந்து டாக்டர் ஆகும், என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகும், இல்லை என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்துஜா பிறக்கும் போது சொல்லிட்டாங்க, நீ சினிமா தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல் பிறக்கும் போது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரேமில் நிற்கும் போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அண்ட் ஃபுல்ஃபில்டோடு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜி வந்து எனக்கு, நான் ஃபஸ்ட்லேருந்து அவரோட பாட்காஸ்ட்டில் கேட்டிருக்கேன், அந்த சவுண்ட் கிளவுடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட அந்த ஷோஸ் பண்ணுறது, ஆர்ஜே ரேடியோவில் ஷோஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவரை நேரில் வந்து மீட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு கிளிக் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் வந்து பாலாஜி எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து நாங்கள் பேசின ஃபஸ்ட் டேலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஃபஸ்ட் செகண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் சதீஷ் சார் பற்றி சொல்லி, அவர் வந்து இருந்தாலே வந்து செட்ஸை ஃபுல்லாக செம்ம லைவ்லி ஆக்கிடுவார். அண்ட் அவர் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஃப்ரீக்கனே சொல்லலாம்.
அவரே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார், இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நடிக்க வைப்பார் அந்த வீடியோவில், அந்த வீடியோவை அவரே ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ அண்ட் கண்ணன் சார் அவ்வளோ பரபரப்பாக இருப்பார் இது ஷூட்டிங் அப்போயே, டைம் இந்த ஷார்ட்டு ஒரு நாளைக்கு நாலு சீன் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் இருக்கும்போது கண்ணன் சாரையும் வர வச்சு நடிக்க வைப்பார். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லைவ்லி அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஆல் த மோர் பெட்டர். அண்ட் சுவாஸ்தி மேம், ஆனஸ்ட்லி இட்ஸ் அன் ஆனர் மேம் உங்களுக்கு நடிக்கிறது, பிகாஸ் வி பின் அ ஃபேன் ஆஃப் யூ. எனக்கு தெரியல, மொதல் படத்துலேருந்து மணி சாருக்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அண்ட் நீங்கள் வந்து இன்னைக்கு சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யூ டோன்ட் லுக் 56 மேம், யூ ப்ரிட்டி மச் லுக் 26. ஸோ தென் ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. பூமராங் விரைவில் ரிலீஸ் ஆகும், தியேட்டரில் வந்து குடிசீக்கிரம் ரிலீஸ் ஆகும், மறக்காமல் தியேட்டர்ஸ் கண்டிப்பாங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.